வணக்கம். தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். ஆளுநரின் செயலரிடம் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து மனு. தார்மீக பொறுப்பை உணர்ந்து அப்பழுக்கற்ற முறையில் துணைநிலை ஆளுநராக பணியாற்றினேன். கிரண்பேடி விளக்கம். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை மாற்றியது மக்களுக்கு கிடைத்த வெற்றி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு களங்கம் விளைவித்த கிரண்பேடிக்கு நல்ல பாடம் புகட்டப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி. புதுச்சேரியில் மேலும் 2 பேர் கொரோனா தொற்றுக்கு பலி. இதுவரை பலியானோர் எண்ணிக்கை 660 உயர்வு. இனி விரிவான செய்திகள். ஆளும் காங்கிரஸ் அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்டதாக கூறும் எதிர்க்கட்சிகள் முதலமைச்சர் நாராயணசாமி அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வலியுறுத்தி முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் ஆளுநரின் செயலரிடம் மனு அளித்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்டதாகவும் இதனால் அவர்கள் தாமாக முன்வந்து பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கூறியிருந்தனர். இந்நிலையில் நாராயணசாமி தலைமையிலான அரசு தாமாக முன்வந்து ராஜினாமா செய்யாத காரணத்தினால் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் துணைநிலை ஆளுநரின் செயலரை சந்தித்தனர். அப்போது பெரும்பான்மையை இழந்த காங்கிரஸ் கூட்டணி அரசை தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகளான என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்த 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய கையெழுத்திட்ட மனுவை ஆளுநர் செயலரிடம் அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமி, கூட்டணி கட்சிகள் அனைத்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட கடிதத்தை ஆளுநர் செயலரிடம் கொடுத்துள்ளதாகவும் அவர்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பிக்கை தங்களுக்கு இருக்கிறது என கூறினார். மேலும் முதல்வர் தனக்கு பெரும்பான்மை இருப்பதாக கூறினால் அதை சட்டமன்றத்தை கூட்டி நிரூபிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நாங்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று இன்றைக்கு எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கே பெற்று கையெழுத்திட்டு இன்றைக்கு அந்த கடிதத்தை கொடுத்திருக்கின்றோம். அவர்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. முதலமைச்சரே தானா முன் வந்து சட்டமன்றத்தை கூட்டி தன்னுடைய மெஜாரிட்டியை தனது தார்மீக பொறுப்பை உணர்ந்து அப்பழுக்கற்ற முறையில் துணைநிலை ஆளுநராக பணியாற்றியதாகவும் புதுவைக்கு சிறந்த எதிர்காலம் உள்ளதாகவும் நீக்கப்பட்ட ஆளுநர் கிரண்பேடி விளக்கம் அளித்துள்ளார். புதுவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் ஆளுநர் கிரண்பேடிக்கும் மோதல் இருந்து வந்த நிலையில் ஆளுநரை திரும்பப் பெற கோரி ஜனாதிபதியிடம் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் மனு அளித்தனர். இதையடுத்து செவ்வாய் அன்று இரவு ஆளுநர் கிரண்பேடி திடீரென நீக்கப்பட்டார். புதுவை மாநில ஆளுநராக தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஆளுநர் கிரண்பேடி வாட்ஸ்அப்பில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில், அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுதான் தனது கடமையை செய்தேன் என்றும் தார்மீக பொறுப்பை உணர்ந்து அப்பழுக்கற்ற முறையில் துணைநிலை ஆளுநராக பணியாற்றினேன் என குறிப்பிட்டுள்ளார். தனக்கு துணைநிலை ஆளுநர் பதவி அளித்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் புதுவைக்கு சிறந்த எதிர்காலம் உள்ளது என்றும் அது மக்கள் கையில் உள்ளதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளார். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை மாற்றியது மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு களங்கம் விளைவித்த கிரண்பேடிக்கு நல்ல பாடம் புகட்டப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநராக உள்ள கிரண்பேடியை நீக்கி புதிய துணைநிலை ஆளுநராக தெலுங்கானா ஆளுநர் தமிழிசையை நியமித்து குடியரசுத் தலைவர் மாளிகை உத்தரவிட்டுள்ளது. மேலும் அவர் தெலுங்கானா ஆளுநர் பொறுப்புடன் கூடுதலாக புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் பொறுப்பையும் சேர்த்து கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்ததும் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரசார் கட்சி அலுவலகத்தில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி, கிரண்பேடியை திரும்ப பெற வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளதாகவும், எங்களது போராட்டம் நியாயமானது என நினைத்து தற்போது மத்திய அரசு கிரண்பேடியை மாற்றியுள்ளதாகவும், இது புதுச்சேரி மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும், கிரண்பேடியை மாற்றியதன் மூலம் மாநில மக்களின் உரிமை காப்பாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் புதிய துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள தமிழிசை அரசியலமைப்பு சட்டப்படி நடக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் நாராயணசாமி, விதிமுறைகளை மீறி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்ட கிரண்பேடிக்கு நல்ல பாடம் புகட்டப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரியில் கிரண்பேடியை பாஜக முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினால் அதனை வரவேற்பதாகவும் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் கொரோனா தொற்றுக்கு மேலும் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் பலி எண்ணிக்கை 660 உயர்ந்துள்ளது. புதுவையில் கடந்த 24 மணி நேரத்தில் 1958 பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டதில் புதிதாக 18 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதில் புதுவையில் 12 பேரும், காரைக்காலில் 1வரும், மாகியில் 5 பேரும் புதிதாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுவையில் தற்போது 92 பேரும், காரைக்காலில் 5 பேரும், மாகேவில் 8 பேரும் நோய் தொற்றுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில், புதுவையில் 28 பேரும், காரைக்காலில் 4 பேரும், மாகேவில் 5 பேர் என மொத்தம் 27 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதுவை மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக இதுவரை 39,506 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில், இதில் 106 பேர் தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளனர். 38,644 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதுவை மாநிலத்தில் இதுவரை 658 பேர் கொரோனாவிற்கு பலியாகியிருந்த நிலையில், புதுவை ஜிப்மரில் வேல்ராம்பேட்டைச் சேர்ந்த 60 வயது ஆணும், காரைக்காலில் 64 வயது ஆணும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதனால் புதுவை மாநிலத்தில் கொரோனாவிற்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 660 உயர்ந்துள்ளது. கொரோனா தடுப்பூசி குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு முகாமை சுகாதாரத்துறை செயலர் அருண் நேரில் ஆய்வு செய்தார். கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் மத்திய அரசு தடுப்பூசி அறிமுகப்படுத்தி முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்கள் அரசு ஊழியர்களுக்கு செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்துவதற்கு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறப்பு முகாம் அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை செயலர் அருண் கலந்து கொண்டு ஆய்வு செய்து அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் சுகாதாரத்துறை செயலர் அருண் கலந்து கொண்டு ஆய்வு செய்து அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மாதாந்திர உதவித்தொகை உயர்த்தப்படாதது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் சமூக நலத்துறை அலுவலக வாயில் கதவை பூட்டி முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சமூக நலத்துறை அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு ஆணைப்படி அரசு வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டிய 4% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அரசு துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும், மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததை கண்டித்து திடீரென அலுவலக வாயில் கதவை இழுத்து மூடி பூட்டு போட்டு மலர் வளையம் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் தின விழா வந்து டிசம்பர் மாதம் நடத்தல, மழை காரணம் போட்டாங்க. மறுபடியும் பத்திரிகை போய் பார்த்து தவளக்குப்பத்தில் இயங்கி வரும் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியின் 4ஆம் ஆண்டு துவக்க விழாவில் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பத்தில் இயங்கி வரும் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியின் 4ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் 2022 முதலாம் ஆண்டு மாணவர்களின் வரவேற்பு விழா அரியாங்குப்பம் கொம்யூன் ஆண்டியார்பாளையத்தில் உள்ள வேளாண் கல்லூரியின் பண்ணையில் நடைபெற்றது. முன்னாள் முதல்வர் ரங்கசாமி தலைமை உரையாற்றி சிறந்த மாணவர்களுக்கும் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கினார். கொரோனா இடர்பாடுகளுக்கு பிறகு மற்ற தொழில்களை விட விவசாயம் தொழில் வளர்ச்சி அடைந்து வருகின்றது எனவும், புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிக விளைச்சல் பெற வேண்டும் என்றும் அப்போது அவர் கேட்டுக் கொண்டார்.
கௌரவ விருந்தினராக கலந்து கொண்ட அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் சுந்தர வரதராஜன், பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் ஆரோவில் களப்பணியில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துவதில் சிறந்து விளங்குவதாக கூறினார். சக்தி அறக்கட்டளை நிறுவனர் தசரதன் டேவிட் மாணவர்களை வாழ்த்து பேசினார். பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியின் தாளாளர் அக்ரி கணேஷ் முதலாம் ஆண்டு மாணவர்களை வாழ்த்தி வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் நாராயணசாமி, கல்லூரியின் ஆசிரியைகள் மற்றும் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சத்யா, மணிகண்டன், வனிதா, சந்திரசேகரன், சிவசங்கரி, ஸ்டீபன் ஆகியோர் செய்திருந்தனர். செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நீர் பயன்பாடு குறித்து நடத்தப்பட்ட ஓவியம் மற்றும் கட்டுரை போட்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா துவக்கி வைத்தார். புதுவை மாநிலம் திருபுவனை தொகுதி செல்லிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள 14 கிராமங்களில் விவசாயிகளுக்கு தண்ணீரை சேமித்து குறைந்த செலவில் அதிக மகசூல் பெறுவது என்ற நோக்கத்தில் மைரடா மற்றும் இந்துஸ்தான் யூனிலீவர் ஃபவுண்டேஷன் இணைந்து செயல்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையாக கொண்டு செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நீர் பிரச்சார திட்டம், நீர் பயன்பாட்டு திறம் என்ற தலைப்பில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஓவியம் மற்றும் கட்டுரை எழுதும் போட்டி நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் தலைமையில் நிறுவனத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜோஷுவா, பிரவீன்குமார், வெற்றிவேல், சத்தியமூர்த்தி, சிஆர்பி ஆறுமுகம் முன்னிலையில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். ஏஐடியுசி மக்கள் தலைவர் வா சுப்பையா சுமை தூக்குவோர் நலச்சங்கத்தின் அரியங்குப்பம் கிளை பெயர் பலகையை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநில ஏஐடியுசி மக்கள் தலைவர் வா சுப்பையா சுமை தூக்குவோர் நலச்சங்கத்தின் அரியங்குப்பம் கிளை திறந்து வைக்கப்பட்டது. ஏஐடியுசி மாநில செயல் தலைவர் அபிஷேகம் ஏஐடியுசி கொடியினை ஏற்றி வைத்தார். மேலும் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சங்க பெயர் பலகையினை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக விவசாய சங்க மாநில தலைவர் கீதநாதன், ஏஐடியுசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம், ஏஐடியுசி சுமை தூக்குவோர் சங்க மாநில தலைவர் முருகன் மற்றும் அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சங்க கிளைத் தலைவர் வேல்முருகன், கிளை செயலாளர் கிருஷ்ணன், பொருளாளர் சிவக்குமார் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். அரியோப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் பாஸ்கர் பிறந்த நாளை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு வழிபாடு மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு முருகப்பாக்கம் பகுதியில் உள்ள கிறிஸ்தவ ஆலயத்தில் சிறப்பு வழிபாடும், அதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் செங்கழிநீரம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றன. தொடர்ந்து பொதுமக்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதையடுத்து வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் 100க்கும் மேற்பட்ட மீன் வியாபாரம் செய்பவர்களுக்கு அலுமினிய அன்னக்கூடை மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி, 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு, விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. புதுவை தொகுதி மறுசீரமைப்பிற்கு பின் பல்லூர் எத்தொகுதிக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஏனாம்
நெடுங்காடு, மாகி, பாகூர். இதற்கான சரியான விடை விளம்பர இடைவேளைக்கு பிறகு. சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி சார்பில் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி லட்சுமி நாராயணன் மருத்துவக் கல்லூரி சமூக நல மருத்துவத்துறை சார்பில் ராஜீவ்காந்தி சிலை சதுக்கத்தில் சாலை போக்குவரத்து விதிகள் குறித்த பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் மருத்துவர் பாலகுருநாதன் தலைமை தாங்கி பேரணியை தொடங்கி வைத்தார். சமூக நல மருத்துவத்துறை தலைவர் மருத்துவர் ரஜினி முன்னிலையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மாற்றப்பட்டதை வரவேற்று காங்கிரசார் மற்றும் மாணவர் கூட்டமைப்பினர் ஆளுநர் மாளிகை அருகே பட்டாசு வெடித்து கொண்டாடினர். புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநராக கிரண்பேடி கடந்த 2016 பதவியேற்றார். பதவியேற்றதிலிருந்து ஆட்சியாளர்களுடன் தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்து வந்தார். ஆளுநர் கிரண்பேடியை திரும்பப் பெறக் கோரி ஆளும் காங்கிரசார், பல்வேறு கட்சியினர், அமைப்பினர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த வாரம் முதலமைச்சர் நாராயணசாமி டெல்லி சென்று கிரண்பேடி மீது புகார் கொடுத்து அவரை மாற்ற கோரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநராக பணியாற்றி வந்த கிரண்பேடியை நீக்கி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டுள்ளார். தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூடுதலாக கவனிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆளுநர் கிரண்பேடி நீக்கப்பட்ட செய்தி அறிந்ததும் காங்கிரசா மற்றும் மாணவர் கூட்டமைப்பினர் ஆளுநர் மாளிகை அருகே பட்டாசு வெடித்து தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோல் மாநிலம் முழுவதும் காங்கிரசார் பல்வேறு பகுதிகளில் கிரண்பேடி நீக்கத்திற்கு வரவேற்பு தெரிவித்து பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மதகடிப்பட்டு 4 மணி சந்திப்பில் நடைபெற்ற பாஜக கொடியேற்றும் நிகழ்ச்சியில் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு 4 மணி சந்திப்பில் பாஜக சார்பாக கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி பொதுச் செயலாளர் முருகன் தலைமையில் தொகுதி தலைவர் கராத்தே முருகன், துணைத் தலைவர் பாலகுமார், மாவட்ட செயலாளர் ஆறுமுகம், விவசாய அணி மாவட்ட செயலாளர் சுதாகர் ஆகியோர் முன்னிலையில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக வெளியூர் மாவட்ட தலைவர் எஸ் ஆனந்தன், வழக்கறிஞரும் மாநில எஸ் அணி தலைவருமான ஆறுமுகம், எஸ் பாஸ்கர், முத்தழகன் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியை ஏற்றினர். இந்நிகழ்ச்சியில் மாநில விவசாய அணி தலைவர் புகழேந்தி, மாநில ஓபிசி அணி துணைத் தலைவர் சதாசிவம், மாநில இளைஞரணி துணைத் தலைவர் அற்புதராஜ், சிறுபான்மை அணி பொதுச் செயலாளர் அமானுல்லா, மாநில செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதர், விவசாய அணி செயற்குழு உறுப்பினர் ஐயப்பன், மாவட்ட பொதுச் செயலாளர் கர்ணன், மாவட்ட ஓபிசி அணி தலைவர் சண்முகம், மாவட்ட பயிற்சி அணி தலைவர் சுரேஷ் உட்பட பாஜக கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பகுதி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சீருடைகள் வழங்கப்பட்டன. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சீருடை வழங்கப்பட்டு வருகிறது. அதனொரு பகுதியாக ரெயின்போ நகர் பகுதியில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் லெனின் துரை சீருடைகளை வழங்கினார். கட்சி நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை மணமகள் மன்றத்தில் எரிவாயு குறித்து நடத்தப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். பிரதம மந்திரி சமையல் எரிவாயு சக்ஷம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திரா இண்டியன் உரிமையாளர் பரசுராமன் தலைமையில் மேலாளர் வில்லியம் கேரி வாழ்த்துரை வழங்கினார். புதுச்சேரி குடிவுப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை கண்காணிப்பாளர் ராமச்சந்திரன் நோக்க உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கு எரிவாயு குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. நடிகர் சிவகார்த்திகேயன் பிறந்த நாளை முன்னிட்டு நற்பணி மன்றம் சார்பில் இருதய ஆண்டவர் கோவில் அருகே அன்னதானம் வழங்கப்பட்டது.
நடிகர் சிவகார்த்திகேயன் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை மாநில சிவகார்த்திகேயன் கிளை நற்பணி மன்றம் சார்பில் இருதயாண்டவர் ஆலயம் அருகே கிளை மன்ற நிர்வாகி மனோஜ் தலைமையில் சுமார் 100 மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிவா, முரளி, சதீஷ், ராஜேஷ், மதன், பிரபா, யோகேஷ், ஜெயராஜ் உட்பட மன்ற நிர்வாகிகள், ரசிகர்கள் பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி காட்டு யானை கொல்லப்பட்டதை போன்ற சம்பவங்களை தடுக்க விலங்கு வதை சட்டத்தில் திருத்தம் கோரி தாக்கல் செய்த பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் விசாரிக்க மறுத்துவிட்டது. காட்டு விலங்குகளை கொடுமைப்படுத்தும் சம்பவங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும். நீலகிரி மாவட்டம் மசினக்குடியில் ரிசார்ட்டிற்கு வந்த காட்டு யானை கொடுமைப்படுத்தி கொல்லப்பட்டது போன்ற சம்பவங்களை தடுக்க ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றமாக கருதும் வகையில் அவசர சட்டத்தை இயற்ற மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிடும் என கோரி மேத்யூஸ் ஜே நெடும்பரா என்பவர் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த பொதுநல மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எஸ்கே கவுல், ரிஷிகேஷ் ராய் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. மனுவை பரிசீலித்த நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் மனு செய்யுங்கள், பொதுநல மனுவை கொண்டு எவ்வித உத்தரவையும் நாங்கள் பிறப்பிக்க முடியாது, இதுபோன்ற விவகாரங்களை உயர்நீதிமன்றம் விசாரித்தால்தான் சரியாக இருக்கும் என்றும், காட்டு விலங்குகளை கொடுமைப்படுத்துவதை தடுப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றம் கடந்த 2020 அக்டோபர் 14 தேதி ஏற்கனவே போதுமான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாகவும், எனவே இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்க முடியாது என தெரிவித்து அதை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். அமெரிக்கர்கள் அனைவருக்கும் ஜூலைக்குள் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு தொடர்ந்து இருந்து வருகிறது. அதை கட்டுப்படுத்த மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி நடந்து வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேட்டியளித்த போது அனைத்து அமெரிக்கர்களுக்கும் எப்போது தடுப்பூசி போடப்படும் என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், இந்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் தங்களிடம் 600 மில்லியன் அளவிற்கு தடுப்பு மருந்து இருக்கும், இது ஒவ்வொரு அமெரிக்கர்களுக்கும் தடுப்பூசி செலுத்துவதற்கு போதுமானது என்றும், குழந்தைகள் விரைவில் பள்ளிகளுக்கு திரும்ப தான் விரும்புவதாகவும், அடுத்த கிறிஸ்துமஸ்க்குள் நாம் மிகவும் மாறுபட்ட சூழ்நிலையில் இருப்போம் என்றார். இதற்கு முன்பு ஜோ பைடன் அனைவருக்கும் தடுப்பூசிகள் வசந்த காலத்திற்குள் கிடைக்கும் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் தடுப்பூசிகள் கிடைப்பது மற்றும் அவற்றை விநியோகிப்பதற்காக சிரமங்களை வெள்ளை மாளிகை சுட்டிக்காட்டியது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் உலக தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள ஜோகோவிச் அரையிறுதிக்கு முன்னேறினார். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டிகள் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வருகின்றன. இதில் உலக தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள செர்பியா நாட்டைச் சேர்ந்த நோவாக் ஜோகோவிச் மற்றும் உலக தரவரிசையில் 6வது இடத்தில் உள்ள ஜெர்மனி நாட்டின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் ஆகியோர் விளையாடினர். இந்த போட்டியின் முதல் செட்டை கடுமையாக போராடி அலெக்சாண்டர் 6-7 என்று கைப்பற்றினார். ஆனாலும் அடுத்தடுத்த செட்களை கைப்பற்றிய ஜோகோவிச் போட்டியில் வெற்றி பெற்றார். ஏறக்குறைய 3:30 வரை நீடித்த இந்த போட்டியில் 6-7, 6-2, 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் ஸ்வெரேவை வீழ்த்தி ஜோகோவிச் அரையிறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ளார். அவர் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் அறிமுக வீரராக விளையாடிய அஸ்லான் கராத்சேவ் உடன் அடுத்த போட்டியில் விளையாடுகிறார். இது அறிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம்.
இசை உலகின் ஜாம்பவானான ஆஸ்கர் நாயகன் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான், தனது இசை உலகின் வழிகாட்டியாக இருந்த மறைந்த மலையாள இசையமைப்பாளர் எம் கே அர்ஜுனனுடன் இருக்கும் இந்த இளம் வயது அரிய படம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் ஸ்ரீ தேவா கோல்ட்மார். தங்கம் 1 கிராம் 4,375 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 74 ரூபாய் 10 காசுகள். தகதகக்கும் தங்க நகைகள் தரத்தோடு வாங்க தேவா கோல்டு மார்ட்டிற்கு வாங்க. தேவா கோல்டு மார்ட், இலக்கம் 138A, பாரதி வீதி, புதுச்சேரி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.